Hi friends, welcome to akkasteachingmaths. Third question paarenga, find the value of appdin ore moonu subdivision koduthirukanga. First subdivision paarenga, tan of tan inverse of 7 pi by 4 appdin koduthittu idoda value find panna solirukanga. So idhukku before second question la paathinga appdina nammalku tan inverse of tan and some value koduthirundanga. So ipo idu appadi maathi irukku. Inge enna formula use panna porom appdina tan of tan inverse of x na x nu ezhudikalam. Eppo appdina x vandu real number ah irukumbodhu. So idhula ungalku book கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 145 பாருங்கள் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன் 4.5 கீழே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் செகண்ட் பாயிண்ட் இந்த ஃபார்முலா தான் ஓகேவா எக்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்போது நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7π/4 கொடுத்துருக்காங்க 7π/4 ஒரு ரியல் நம்பர் தான் ஸோ அதை நம்ம டைரெக்டாக 7π/4 எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இதை எப்படி ரியல் நம்பர்னு சொல்கிறேன்னு பாருங்கள் ரியல் நம்பர்னால் எல்லா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரேஷ்னல் இர்ரேஷ்னல் டெசிமல் எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் வேல்யூவு இப்போது 7π/4 180°/4 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 0 × 7 = 0 56 8 7s are 56 6 balance 5 1 7 is 7 7 + 5 = 12 ÷4 4 டேபிளில் இதை கேன்சல் பண்ணுங்கள் 3 4s are 12 1 4 is 4 balance 2 5 4s are 20 315 ஸோ 315ன்றது ஒரு ரியல் நம்பர் தான் ஓகேவா ரியல் நம்பர்னா போத் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ரூட்டு இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் ஓகேவா ஸோ அப்போ 315ன்றது ரியல் நம்பரு ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரியே தான் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 100 9 47 ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ரியல் நம்பர் தான் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை டைரெக்டாக 1947 எழுதிடலாம் ஓகேவா அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் -0.2021 ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா போத் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ டெசிமல் ரேஷ்னல் இர்ரேஷ்னல் எல்லாமே சேர்ந்தது தான் ஸோ இது டெசிமலில் இருக்குது அண்ட் நெகட்டிவாகவும் இருக்குது ஸோ இது ரியல் நம்பர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்றனால ஸோ எக்ஸுன்றது ரியல் நம்பருன்றனால டேரெக்டாக -0.2021 அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு பேஸ் இதை யூஸ் பண்ணி தான் இதை போடுறோம் ஸோ எல்லா க்வெஸ்சனுக்கும் இந்த ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் இதை எடுத்து எழுதிக்கோங்க ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு